ஹலோ மக்களே, நான் உங்கள் அம்ஜத். இது நம்முடைய அம்ஜத் டாக்ஸ் யூடியூப் சேனல். இன்னொரு புது வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். என்னடா கீழே தரையில் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சேர்லலாம் உட்காந்து இப்போ கடைசியாக தரைக்கு வந்திருக்கேன். பதவி வரும்போது பணியும் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மேலே போனாலும் ஒரு லெவலில் கீழே வரணும், கீழே தரையில் உட்காரணும் அப்படின்றதுனால கீழே தரையில் உட்காந்துட்டேன். கிரிஞ்செல்லாம் விட்டுட்டு டைரெக்டாக மேட்டருக்கு வந்துடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடந்த ஒரு 1.5 வருடங்களாக போட்ட எஃபர்ட்டுக்கான பிரதிபலன் ரீசெண்டாக வந்து தெரிய வந்திருக்கு. ஆமாம், நான் வந்து யூடியூப்போடைய ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஊர் என்ன விளையாடுகள் அப்புறம் எடுக்கலாம்னே? சரி, இந்த தெருவாக என்ன விளையாடுகள்? ஐயோ, போகலாம், எதையாவது வாங்கி ஆகணும் மேடம். இந்த லட்சத்தை என்ன பண்ண போகிறீங்க? என்ன பண்ணுறதா? இந்த குடிச்சவத்து மாதிரி இருக்கிற வீட்டு இடிச்சு தள்ளிட்டு டாடா பிர்லா ரேஞ்சுக்கு ஒரு பங்களா, வீடு பூரா ஏசி, கார் ஏசி, கக்கூஸ் ஏசி, கண்ட இடமெல்லாம் ஏசி, எஸ்ஓ ஏசி, அதுக்கு மேலே டிவி, அதுக்கு மேலே ஆண்டனா, எக்ஸ்ட்ரா 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 எக்ஸ்ட்ரா. மக்களே, இந்த அம்ஜத் டாக்ஸ் அப்படின்ற சேனலை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 மே 2021. கரெக்டாக ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆயிடுச்சு. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஐ திங்க் அந்த டைமில் நம்ம ஒரு 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து டச் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸும் நம்ம வந்து தாண்டியிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த மானிட்டைசேஷன் நம்ம வந்து அப்ளை பண்ணி அந்த ஆட்சன்ஸோடைய கீ நம்ம வீடை தேடி வந்து அப்படி இப்படின்னு பல ப்ராசஸ் அதுக்கப்புறம் தாண்டிட்டே இருந்தது. எல்லாம் ஒரு வழியாக முடிச்சுட்டு அப்பா காசு வரப்போதுரா அப்படின்னு நம்ம நினைக்கும் போது யூடியூப் அந்த இடத்துல ஒரு செக் வச்சாங்க. என்னன்னா, $100 நீங்கள் ரீச் பண்ணால் தான் ஃபஸ்ட்டு பேமெண்ட்டை வந்து வெளில எடுக்க முடியும் அப்படின்னு. நானும் எவ்வளோ தடை தொடை பார்த்தேன். குண்டாவில் எவ்வளோ கை விட்டாலும் வெளில வர வேண்டியது தானே வரும். $50 மேலே ஒன்றுமே தெரில. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெகுலராக வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லி போட ஆரம்பித்தேன். ஒரு சில வீடியோஸ் நல்லா போச்சு, ஒரு சில வீடியோஸ் சுத்தமாக ஒன்றுமே போல. அப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அப்ஸ் அண்ட் டவுன்ஸை தாண்டி ஒரு வழியாக $100 வந்து இப்போ ரீசெண்டாக நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ரீச் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய அதுக்கப்புறமும் ஒரு சில ப்ராசஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் ஃபைனலாக முடிச்சு இப்போ தான் நேற்று தான் பார்த்தீங்கன்னா யூடியூப் கிட்டேருந்து நமக்கு வந்து ஒரு மெயில் வந்துருந்தது. ஆக்சுவலாக வந்து யூடியூப் கிட்டேருந்து மெயில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துச்சு. பேங்க்கில் வந்து அது வந்து ஹோல்ட் ஆகிடுச்சு, ஒரு சில பேப்பர்ஸ்லாம் சப்மிட் பண்ணோம் நீங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பேப்பர்ஸ்லாம் பேங்க்கில் போய் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நேற்று தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மெசேஜ் வந்தது. அதுவும் மிட் நைட்டில் வந்ததுனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து போட வேண்டியதாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து வர வேண்டிய அமௌண்ட்லாம் வந்துடுச்சு அப்படின்னு. எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க எனக்கு தெரியுது. அதை வந்து வெளில சொல்லக்கூடாதுன்னு யூடியூப் சொல்கிறாங்க அப்படின்லாம் பல யூடியூபர் சொல்லுவாங்க. அதெல்லாம் போய் யூடியூப் எந்த விதத்துலையும் உங்களுக்கு வந்த பேமெண்ட்டை வெளில சொல்லக்கூடாது அப்படின்லாம் சொல்ல, கண்ணு பட்டுருமே அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் கண்டிப்பாக சொல்ல தான் போகிறேன். பட் வீடியோவோட எண்டில் இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த எவ்வளோ பேமெண்ட் எனக்கு வந்துச்சு அப்படின்ற விஷயத்த சொல்கிறேன். ஆனால் கண்டிப்பாக லட்சங்கள் கோடிகள் இல்லை, நீங்கள் நினச்சாலும் அவ்வளோலாம் வராது. இதுதான் வந்து ஒரு யூடியூபுடைய ஜேர்னி அப்படின்னு சொல்லலாம். யூடியூப்ல வந்து கரியர் செட் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு வந்து பல பேர் சொல்கிறாங்க. ஈஸி தான், பட் நம்ம எந்த அளவுக்கு அந்த வீடியோஸை வந்து கொண்டு போகிறோம் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் என் ஜேர்னி வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நான் வந்து வேலைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவும் போட்டுட்டு அந்த மாதிரி அது வந்து கொஞ்சம் எனக்கு ஹார்டாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் என்னுடைய பேஷன் எனக்கு பிடிச்சிருந்தது. லைஃப்பில் நம்ம அடுத்து என்ன தான் பண்ண போகிறோம், நமக்கு எதுவுமே ஒரு ஆம்பிஷன் ஒன்று பெருசாக இல்லையா அப்படின்னு நினைக்கும் போது வந்தது இந்த யூடியூபுடைய தாட். ஈவன் ஒரு சில நாள் பார்த்தீங்கன்னா நான் மிட் வரைக்கும் வீடியோ எடிட் பண்ணியிருக்கேன். ஈவன் ஒரு சில நாள் நைட் ஃபுல்லாக தூங்காமல் வீடியோலாம் எடிட் பண்ணியெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச வேலையை செய்கிறதுனால எனக்கு அது ஒன்றும் பெருசாக கஷ்டமாக தெரியல. ஸோ உங்களாலையும் அதில் வந்து கரியரை வந்து ஃபார்ம் பண்ண கண்டிப்பாக முடியும். கொஞ்சம் எஃபர்ட் கண்டிப்பாக தேவைப்படும். கேட்ஜெட்ஸ்னு ஒன்றும் பெருசாக தேவையில்லை. நீங்கள் ஒரு பேஷனோட நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அதுவும் தானாக உங்களை தேடி வந்துடும். இந்த இடத்துல நான் முக்கியமாக வந்து தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிற ஒரு சிலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேமிலி, அதுவும் முக்கியமாக என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ். ஐ திங்க் இப்போ நான் இந்த வீடியோ போடும்போது 8150 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வரப்போகிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் முன்கூட்டியே நான் வந்து தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து உனக்கு என்ன போகிற, இதில் வச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உனக்கு தான் ஒரு நல்ல வேலை இருக்கு, இதை எடுத்துக்கு நீ கேமராலாம் எடுத்து நான் அங்கங்கே சுற்றிட்டுருக்கே அப்படின்னு கேட்டாங்க. என்ன தான் வேலை அப்படின்னு இருந்தாலும் அது என்னுடைய லைஃப், என்னுடைய கரியர் அப்படின்னே வச்சுக்கலாம். இது வந்து என்னுடைய பேஷன். பேஷனே கரியராக வந்து ஃப்யூச்சரில் மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது உங்களுடைய சப்போர்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நடக்கும். நான் திருப்பியும் சொல்கிறேன், நான் வந்து நல்லா வந்து பிஹெச்டி அளவுக்கு வந்து போயிருக்கேன், ஒரு காலேஜில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன், இந்த மாதிரி கேமரா எடுத்து நான் ஏன் அலையிறேன் அப்படின்னு கேட்ட ஒரு சிலருக்காக இந்த பதில் அப்படின்னே வச்சுங்க. நான் என்னுடைய பேஷனை நோக்கி ட்ராவல் பண்ணுறேன். எனக்கு நாளைக்கு ரிக்ரெட்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. ஐயோ, நம்ம நினச்சோமே, நம்ம இப்படி பண்ணணும் நினச்சோமே, அப்படி பண்ணணும் நினச்சோமே, நம்மளால் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படி நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன். இந்த யூடியூப் பொறுத்த வரைக்கும் நான் பெரிய ஆள் ஆகிறனோ ஆகலையோ, ஜெயிக்கிறனோ ஜெயிக்கலையோ, ஆனால் நான் நினச்சதை பண்ணேன் அப்படின்ற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்
எனக்கு கண்டிப்பா நிரந்தரமா எப்பவுமே இருக்கும். சரி, ரொம்ப ஜவ்வு மாதிரி இருக்க வேணாம், டைரக்டா வந்து மேட்டருக்கு வந்துடுறேன். இப்போ நீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா எவ்வளவு பேமெண்ட் எனக்கு வந்தது அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் டைரக்டா பேமெண்ட் சொன்னா மேபி ஒரு வேலை எல்லாரும் சொல்ற மாதிரி என் மேல கண்ணு போட்டுருமோ. அதனால நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி கொடுக்குறேன். 24,000 கீழே 23,000 மேல நீங்களே எந்த அமௌண்ட்னு டிசைட் பண்ணீங்க. இந்த அமௌண்ட்டை நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஐடியா வச்சிருக்கேன். ஒன்று என்ன அப்படின்றது அடுத்த வீடியோல சொல்றேன், ரெண்டாவது என்னன்றதும் அடுத்த வீடியோல சொல்றேன். ஸோ கண்டிப்பா இந்த அமௌண்ட்டை கம்ப்ளீட்டா நான் எடுத்துக்க போறது இல்லை, வேற ஒன்று பண்ண போறேன், சிறப்பா பண்ண போறேன். அது என்ன அப்படின்றத அடுத்து வரப்போற வீடியோல வெயிட் பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல உங்க எல்லாரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேஃபா இருங்க, பத்திரமா இருங்க. திருப்பியும் நீங்க எல்லாருமே எனக்கு இது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் கொடுக்க போற சப்போர்ட்டுக்கும் நன்றி. நான் தான் கிறுக்குத்தனமா எங்க போனாலும் என் கூடவே கேமரா தூக்கிட்டு என் கூடவே வந்த ஒரு சிலர், அது சனாவல்லா ஆகட்டும், என் தம்பி ஆகட்டும், சைஃப் ஆகட்டும், அஷ்ரஃப் அலின்னு சொல்லக்கூடிய அஸ்வீர் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து எனக்கு த்ரூட் த எண்ட் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எடிட் பண்றதுக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ்ன்னு சொல்லிக்கிறேன். அவங்க எல்லாருமே வந்து இந்த இடத்துல ஃபியூச்சர்ல கண்டிப்பா அவங்க எல்லாருமே ஒரு ட்ரீட் இருக்கு அப்படின்றதையும் வந்து சொல்லிக்க விரும்புறேன். டேக் கேர்.